சம்பூர்ண தேவனை குறை சொன்னாலோ, இல்லை அவதார கூட்டை பற்றி தவறாக சொன்னாலோ, இல்லை சாமி பதியினுடைய நிலைகளை குற்றமாக சொன்னாலோ, அகில திரட்டினுடைய வரிகளை கூட்டவோ குறைக்கவோ செய்தாலோ, கண்டிப்பாக சொல்கிறேன், சாபம் அல்ல. ஞானம் என்கிறது நம்ம பிறந்த பிறவி என்னது, நம்முடைய ஆன்மாவை நாம் அறியணும், நம்முடைய ஆன்ம நிலையை நாம் உணரணும். அந்த ஆன்ம நிலையை உணர்வதற்கு இதில் எதிலுமே உங்களுக்கு எந்த சந்தேகம் வராமல், ஐயா நீர் நிச்சயித்தபடி எங்களை நடத்தி கொள்ளுங்கள் என்று பூரண சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் அகில திரட்டு அம்மானை நமக்கு ஞானமாக, ஞான வழியாக இருந்து தர்மயுகத்திற்கு வழிகாட்டும் என்பதை அன்போடு குறித்து சொல்லிக்கொண்டு, அடுத்த பதிவில் வந்து இப்படி அந்த கேள்வி வந்திருக்கு. அகில ஐயாவளியை சில பேர் திசை திருப்பி செல்லுகிறார்கள், திசை திருப்பி தான் செல்றாங்க. எல்லாருமே தாங்கள்களும் ஐயா எந்த நோக்கத்தோடு வந்தார்கள், எதற்காக வந்தார்கள், என்ன காரியத்திற்காக வந்தார்கள் என்ற அந்த நிலையை மாற்றிவிட்டு, எல்லாரும் அவங்க அவங்களுடைய அஞ்ஞானத்தின் அடிப்படையிலே, அதாவது அறிவின் அடிப்படையில் அல்ல, புத்தியின் அடிப்படை, அஞ்ஞானத்தின் அடிப்படையிலே இந்த வழிபாடை உலக மக்களுக்கு தக்கவாறு வேஷம் போட்டு காசு பிரிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு மனநிலை எப்படியோ அப்படி ஐயாவளியை கொண்டு போறாங்க, அதல்ல. இந்த உலகத்தவருடைய மனநிலைக்கு ஐயாவளியை கொண்டு போகாதீர்கள். ஐயாவுடைய மனநிலை என்ன, ஐயா என்ன சொல்லி இருக்கிறார், அதை மக்களுக்கு சொல்லணும். கேட்கிறவங்க கேட்கிறாங்க, கேளாதவருக்கு நான் என்ன செய்வேன் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடியது சத்தியத்தை பூன்ற பார்த்தீங்களா, அந்த மன்னனுக்கு முன்னாடி மாட்டுந்தான் போனால் என்ன, உமக்கு தூண்டல் வளருது அவரிடம் கண்டா என்று உறுதியா சொன்னார் பாருங்க. அதுபோல ஐயாவுடைய வழிபாடை தவறுதலாக கொண்டு போகாதீர்கள். அப்படி கொண்டு போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கக்கூடியவங்க ஐயாவளியை தவறாக கொண்டு போறவங்க தான். நிறைய பேர்கள் மக்களுடைய மனநிலை, மக்களுக்கு என்ன சிற்றின்பம், புலனின்பம், இந்த சிற்றின்பம் புலனின்பத்துக்கு தக்கவாறு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரி வேடிக்கை காட்டுறாங்க. பட்டாசு, தீபாவளிக்கு பட்டாசு விடுறது போல வேடிக்கை காட்டுறாங்க. இந்த வேடிக்கை காட்டுவதற்கு ஐயா வரவில்லை. வேடிக்கைகள் எல்லாம் நிறுத்திவிட்டு கருத்தாக, கவனமாக, விழிப்புணர்வாக உலக மக்களை அந்த அந்த கவனம் சிதறாமல், சிந்தை சிதறாமல், உடலுக்குள் குறியாய் ஒத்துமிக வாழுங்கள், பதறாமல் நீங்கள் பண்பாய் ஒரு போல சிதறாமல், சிந்தனை சிதறாமல் வாழக்கூடிய வழியைத்தான் ஐயா அகநிலை வழிபாட தந்தாங்க. ஐயா வழி முழுக்க முழுக்க புற வழிபாடு அல்ல, புறத்தில் உள்ள ஆட்டம் பாட்டம் அல்ல, அகநிலையில தபத்தினால் தியானத்தினால் ஐயா நமக்கு அதை காட்டுது அதுதான். அதனால அதை பற்றியும் நம்ம அடுத்த பதிவிலே விரிவாக கேட்கலாம் என்று சொல்லி, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சும்மா நீங்க சாதாரணமாக விட்டுறாதீங்க. இது என்னுடைய கருத்து, அவர் சொன்னார்ல ஹரிகோபால சீசர், அதுபோல என்னுடைய கருத்து அல்ல, ஐயா அகில திரட்டிலே சொன்ன கருத்தை தான் உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். அதனால நம்ம என்ன தப்புல இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, நம்ம இந்த கருத்துக்களை கேட்டு மனம் திருந்தி இனி ஒரு விதி செய்வோம் என்று சொன்னது போல, இனியாவது நாம ஐயாவையும் ஐயாவுடைய வழிபாட்டு முறைகளையும் அகில திரட்டு அம்மானையும் பூரணமாக விசுவாசிப்போம் என்று சொல்லி அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறோம். ஐயா உண்டு, அன்பு வணக்கம்.